தமிழகத்தில் 38 லட்சம் வாக்காளர்கள் தங்களின் ஆதார் எண்களை வாக்காளர் அடையாள அட்டையில் இணைக்க பதிவு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல். தேசிய பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு மாநிலங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நல மாணவர் விடுதி கட்டிடம் கட்ட நிர்வாக ஒப்புதல். நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. நாடு முழுவதும் இன்று கிருஷ்ண ஜெயந்தி விழா கோலாகலம். வட மாநிலங்களில் கோவில்களில் அதிகாலை முதலே சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்ட பக்தர்கள். அதிமுக பொதுக்குழு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி மேல் முறையீட்டு மனு தாக்கல் செய்த விவகாரம். தங்கள் தரப்பு வாதத்தை கேட்ட பிறகே எந்த உத்தரவையும் பிறப்பிக்க வேண்டும் என ஓபிஎஸ் தரப்பு கேவியட் மனு தாக்கல். வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக இன்று 15 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.